அன்புக்குரியவர்களே, இன்று அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி கத்தோலிக்க திருச்சபை இயேசுவால் பாறை மீது கட்டப்பட்ட ஒரு அன்பு சமூகம். இதை எவராலும் அழிக்க முடியாது, அசைக்க முடியும், குழப்ப முடியும், ஆனால் ஒருபொழுதும் அழிக்கவே முடியாது. பாறை மேல் முட்டினால் என்ன நடக்கும் என்று நமக்கே தெரியும். கத்தோலிக்க திருச்சபையின் பாரம்பரியத்தையும் வரலாற்றையும் சரிவர அறியாதவர்கள் குழப்பத்தில் இருப்பார்கள். இந்த குழப்பங்களை தீர்க்க இதோ இந்த குட் மார்னிங் ஜீசஸ் என்ற இறை செய்தியில இந்த அக்டோபர் மாதத்தில் ஒரு சில சந்தேகங்களுக்கு பதில் தர இந்த விவாதத்தில் முயற்சித்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த விவாதத்திலே ஒரு பார்வையாளராக மட்டும் இல்லாமல் விபிலிய பின்னணியிலே, விபிலிய அடிப்படையிலே திருச்சபையின் பாரம்பரியத்தை சுட்டிக்காட்டி சொல்லக்கூடிய இந்த செய்தியை நாம் உள்வாங்குவோம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்பற்ற முயற்சி செய்வோம். அக்டோபர் மாதத்தின் 3ஆம் தேதியாக இன்று இந்த இறை வார்த்தை வழிபாடானது நாம் ஒவ்வொருவருமே மனம் மாற நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இயேசுவின் மன்னிக்கும் பண்பை உணர்ந்து நாமும் மற்றவர்களை மன்னிப்போம், இந்த வாழ்வில் மனம் மாற முயற்சிப்போம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பாண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது இந்த அக்டோபர் மாதத்தில் குறிப்பாக எங்களுக்கு இருக்க ஒரு சில குழப்பங்களை, எங்களுடைய உள்ளத்தின் ஆழ்த்திருக்க ஒரு சில கேள்விகளுக்கு இதுவரை பதில் தந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் நினைவாக ஆசுவதையும் இந்த இறை செய்தியை கேட்டு சிந்தித்து தியானிக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் உங்களுடைய ஆவியின் வல்லமையால் உங்களை தொட்டு ஆசுவதும் ஒரு சரியான ஒரு தெளிவு எங்களுக்கு தந்துடலாம். அம்மா, ஆரோக்கிய தாயே, எங்களுக்காக இன்று மட்டுமல்ல வரக்கூடிய நாட்களிலும் மருந்து பேசுகமா. ஜெய ஜபமாலை ஜெகத்தினை ஜெயித்து மனுகுலம் மீட்பரை எங்களுக்கு கொடுத்தவரே, நீ வாழ்க, நீ வாழ்க என்று சொல்லி தாயை வாழ்த்தி போற்றி ஜெபிக்கலாமா? ஜெய ஜபமாலை ஜகத்தினை ஜெயிக்க, ஜெய ஜபமாலை ஜகத்தினை ஜெயிக்க, மனுகுலம் மீட்க, மாந்தரை காக்க, புவியில் பூத்தவரே ஜபமாலை, ஜபமாலை ஊரைக்க பேய்களும் நடுங்க, ஜெபமாலை ரகசியது, ஜெபமாலை முறைக்க பேய்களும் நடுங்க, ஜெபமாலை ரகசியமே, மனுக்குலம் மீட்க, மாந்தரை காக்க, புவியினில் பூத்தவரே அம்மா, புவியினில் பூத்தவரே. அன்புக்குள்ளே, இன்று பல பேர் போதிய விசுவாசம் இல்லாமல் கத்தோலிக்க திருச்சபை விட்டு பல இடங்களுக்கு செல்வதை நாம் அன்றாட வாழ்க்கையில பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய விசுவாசத்தை பிறருக்கு எடுத்து சொல்ல இயலாத இவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு கலந்துரையாடல் ஒரு சரியான தெளிவை கொடுக்கும் என்று நம்புகிறேன். நிச்சயமாக நம்முடைய இருக்கிற ஒரு சில கேள்விகளுக்கு நாம் சரியான ஒரு புரிதலை இந்த நாட்களிலே நாம் கொள்ள முடியும். எனவே இந்த நாளிலே இந்த இரண்டு சகோதரர்களையும் மனதார நான் வரவேற்கிறேன். இப்போது ஒரு சில கேள்விகளோடு இன்றைய விவாதத்தை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம்.
சகோதரி, நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்டீங்க. நான் ஆக்சுவலாக பூர்வீக கத்தோலிக்கம் தான். பட் இந்த ஜெபமாலை என்ன அர்த்தம்? 15 நிமிஷம் சொல்ல வேண்டிய ஜெபமாலை 20 நிமிஷம் கொண்டு போகிறீங்க. அது என்ன விஷயங்கள் அதில் இருக்கு? இப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்களும் கேட்டிருப்பீங்க. நீங்கள் இப்படிப்பட்ட இந்த கேள்விகளை கேட்கப்ப நீங்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? உங்களுடைய சார்பில் நீங்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? இந்த கேள்வியுடைய அடிப்படை வந்து மாதாவை நோக்கி ஏன் ஜெபிக்கிறீர்கள் அதானே? ஆமாம். அருள் இருந்த மாதிரியே வாழ்க. இந்த வாழ்த்தை முதல்ல யார் ஆரம்பித்து வச்சது? கபிரியர் தூதர் இனி பாவம் செய்ய மாட்டார், செய்யக்கூடிய வாய்ப்பெலாம் கிடையாது. அவராக தன் மனம் போன போக்கில் எதையும் செய்ய மாட்டார். அப்போ வேதம் சொல்லுது கடவுள் தான் அவரை அனுப்பி வச்சார். இந்த வார்த்தையை யார் சொன்னது? வயிற்றில் குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். இப்போ பேச போறது யாரு? ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார். என்ன பேச போறது? அவர் தான், அவர் தான், அவர் தான். லூக்கா வந்து பைபிள துவக்கும் போதே நச்செய்திய மாண்புமிக்க தெய்வப்பிழுவேன் தான் துவக்குவார். அவர் எழுதுறவரு நான் போய் ஆராய்ச்சி பண்ணி எழுதுனேன்னு அவர் எழுதுறாரு. ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களும் என்ன சொல்லுதோ, தூய ஆவியால் அவர் ஏவப்பட்டுத்தான் இதை எழுதினார் என்று சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல பைபிளே தெளிவாக சொல்லுது, எலிசபெத் தானாக பேசவில்லை, தூயாவியா ஆட்கொள்ளப்பட்டார். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கூடுதல் தகவல் சொல்கிறேன். நிறைய பேர் இன்றைக்கு நற்செய்தியாளர்கள், நாங்கள் பரிசுத்தாவியால் ஏவப்பட்டு எங்களுக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு தான் பேசுவாங்க. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஆனால் அதுக்கு ப்ரூஃப் வந்து, அதுக்கு ஒரு சான்று யாரும் கொடுக்க முடியாது. அவங்க சொல்கிறத நாம் நம்புவோம். அவர் வேதம் பேசுகிறாரு, அதனால் பரிசுத்தாவி ஏவி தான் அவர் பேசுகிறாருன்னு நாம் சொல்கிறோம். உண்மையாகவும் இருக்கலாம், ஒருவேளை சம்பந்தப்பட்டவர்கள் போய் சொல்லவும் செய்யலாம். ஆனால் இப்போ எலிசபெத் மாலை பற்றி நீங்கள் கேள்வியை கேட்க முடியாது. ஏன்னா பைபிள் சொல்லுது அவர்கள் பரிசுத்தாவியால் ஆட்கொள்ளப்பட்டு பேசுகிறார்கள். அப்போ முழுக்க முழுக்க இப்போ வரப்போகிற வார்த்தை எலிசபெத் மாலை ஒரு கருவி, உண்மையில் பேசுகிறவர் பரிசுத்தாவி. அவங்க என்ன சொல்கிறாரு? பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவனையும் நம்முடைய வயிற்றின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இப்போ சொல்லுங்கள், இந்த ரெண்டும் தானே ஜெபமாலுடைய துவக்கமே, மெயின் முக்கியமான ஜெபத்தினுடைய முதல் பகுதியே இதுதான். ஆக அந்த ரெண்டு பகுதியையும் ஒன்றாக இணைத்தால் தான் உங்களுக்கு அருள் இருந்த மாதிரி ஜெபம் வரும். அப்போ இதுக்கு ஆசிரியர் யாரு? ஒரு தடவை ரெண்டு பேரா? ஒரு ஆள் தான், ரெண்டு பேர் ஆட்கள், ரெண்டு பேர் ஆட்கள், பிதாவும் பரிசுத்தாவியானவர். ஆக பிதாவும் பரிசுத்தாவியும் மாதாவை வாழ்த்தும் போது நான் வாழ்த்தலைனாதான் பிரச்சனையை வெளிய வாழ்த்துவதில் பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது, மாதா கடவுள் கிடையாது, அவரால் படைக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி. அந்த சிருஷ்டியை கடவுள் ஒரு முறை வாழ்த்தினார் என்றால் நான் நிச்சயமாக யாராக இருந்தாலும் மாதாவுக்கு கீழ்பட்ட, ஏன்னா அவங்க கடவுளுடைய அம்மா. அப்போ அவரே வாழ்த்தும் போது நான் இத்தனை தடவை வாழ்த்தினேன், நமக்கு ஒன்றே ஒன்று, கடவுளே இந்த அம்மாவை வாழ்த்திருக்கிறாரு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, நான் வாழ்த்த மாட்டேன்னு சொன்னாதான் அது ஒரு, அது வடக்கு சொன்னோம்னா கொஞ்சம் மோசமான ஒரு அர்த்தம். என்ன அர்த்தம்னா, கடவுளுக்கு விவரம் பற்றவில்லை, எனக்கு விவரம் தெரிந்திருக்கிறது, எனவே நான் இந்த அம்மாவை வாழ்த்த மாட்டேன் அப்படின்னா அது பிதாவையும் பரிசுத்தாவையும் வந்து ஒரு அவமானப்படுத்துகிற செயலாக மாறிவிடும் என்று இன்னைக்கு அதை சொல்லுவாங்க. கத்தோலிக்க விஷயங்கள உள்ள போய் பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க விஷயமே அது கிடையாது, கடவுள் விஷயம்தான் உள்ளே இருக்கும், கடவுள் விஷயம்தான் இருக்கும். அவர் செய்தார், நான் செய்வதற்கு ஏன் கேட்க வேண்டும்? ஆக அருள்நிலை மந்திர என்பதே நாம் இயற்றியது அல்ல. அப்போது ஜெபமாலை இன்றைக்கு நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய அந்த மாலை வேணா ஒரு செயினில் கோர்த்துருக்கும். அந்த ஜெபம் இன்றைக்கல்ல, என்றைக்கு கிறிஸ்தவம் என்று ஒன்று துவங்குகிறதோ, மீட்பு திட்டம் துவங்குகிறதோ, அன்றைக்கு கடவுள் வைக்கிற முதல் வார்த்தையே அருள் நிறைந்தவிட வாழ்க, நான் ஓங்கூட இருக்கிறேன். இதுதான் பிதா சொன்னது. கபிரியல் சமணத்தை கூப்பிட்டு
ஆண்டவர் இப்போ நான் எங்கே போகணும், இந்த இடத்துக்கு போகணும், நாசரேத் போ, மேரியை பார், எந்த மேரி, நிறைய மேரி இருப்பாங்க, ஜோசப்புக்கு பெற்றோர்கள் ஆனால் ஒப்பந்தம் ஆகியிருந்த மரியாதை நீ பார்த்து நான் என்ன சொல்லணும், அருள் இருந்தவளை வாழ்க, நான் அவங்க கூட இருக்கிறேன்னு போய் சொல்லுன்னு தான் இவர் எப்படி மாற்றி சொல்லுவாங்கன்னா, அருள் இருந்தவளை வாழ்க, அவர் உங்கள் கூட இருக்காராம். இதுதான் சொன்னது வந்து பிதாவானவர் எப்படி சொல்லியிருப்பார், நான் அவங்க கூட இருக்கிறேன்னு போய் சொல்லுன்னு தான் சொல்லுவார். இவங்க தான் அதை வந்து சொல்லி கொடுக்கும்போது, ஆக அது ஒரு போஸ்ட்மேனுக்குத்தான் இன்றைக்கு நாம் அவர் சொன்னதாக நினைக்கிறோம், தப்பில்லை. கடிதத்தை யார் கொடுத்தாரு, போஸ்ட்மேன். எழுதுனது யார் அப்படின்ட்டா, எங்கள் வீட்டுக்காரர் எழுதினார், என் மகன் எழுதுனா, எங்கள் மாமா எழுதினார், இதுதான் பதிலாக இருக்க முடியும். ஆக வேதத்தை நாம் படிக்கும்போது சில விஷயங்களை ஒருவேளை சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக, ஒரு காழ்ப்புணர்ச்சி உண்டு, மாதாவை கொஞ்சம் கீழே இறக்கணும் அல்லது அவசியம் இல்லை என்று நாம் நினைப்பதை விட கடவுள் நினைக்கணும், அதை நாம் பின்பற்றணும் என்றால், கடவுள் புதிய ஏற்பாட்டை துவக்கும் போது மீட்பை துவக்க வேண்டிய டைம் வந்துட்டு நேரம் வந்து விட்டது, அந்த அம்மாட்ட போய் இதை கேட்டு நீ ஒப்புதலை வாங்கு என்று சொல்லும்போது, இன்றைக்கும் மீட்பு தேவைப்படுகிறது என்றால் எல்லாருக்கும் சொல்ல, எல்லாருக்கும் மீட்படையினும் மீட்படையும் தேவைப்படுகிறது என்றால், இப்போ பல புனிதர்கள் தான் சொல்லுவாங்க, முதல்ல தண்ணியை தெளி, நிலத்தில் தண்ணியை தெளித்து விதையை போடு, அந்த தெளிக்கப்பட்ட தண்ணீர் எதுவென்றால் அருள் நிறை மந்திரம். ஆக அது மனிதர் இயற்றிய ஜெபமே அல்ல, மூவரு இறைவனில் பிதாவும் தூய ஆவியானவரும் எழுதிய ஜெபம். ஆக இப்போ ஒருத்தர் அந்த இடத்துல இல்லை, மூவரில் ஒருத்தர் யார், இயேசு மகன், சுதன் மகன், மகன் இருக்க குமார், நம்ம பிரிந்த சோழன் குமாரன் சொல்லுவாங்க. இப்போ அவர் எந்த ஜெபத்தை ஏற்றினார், ஜெபத்தை சொல்லி கொடுத்தாருல நமக்கு, இப்படி தான் நீங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுத்தாரு இயேசு கிறிஸ்து. அவர் வந்து இல்லை, இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பரலோக மந்திரத்தை யார் கற்றுக் கொடுத்தது, மகன். இப்போ திரியேக தேவனை நீங்கள் பகுத்து பாருங்க, பரலோக மந்திரத்தை சுதன் கற்றுக் கொடுப்பாராம் மகன், அருளறை மந்திரத்தை பிதாவும் பரிசுத்தாவும் சேர்ந்து கற்றுக் கொடுப்பாங்களாம். ஆக உலகத்திலே சிறந்த ஜபங்கள் எதுவென்றால் பரலோக மந்திரமும் அருளறை மந்திரமும், அந்த ஜபங்களின் தொகுப்பு தான் ஜபமாலை என்னும்போது, ஜபமாலை சாதாரண ஜபம் அல்ல. இதை நீங்கள் சொல்லும் போதே ஒரு அம்மா சொல்லிக் கொடுக்குறாங்க, அதை பிள்ளை பின்பற்றுச்சுன்னா அந்த அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷம் வருது, ஏய் நான் சொல்லிக் கொடுத்தது என் பிள்ளை சொல்லுதுப்பா 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 மகன், நீங்கள் யாராக போய் மாற்ற, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்தா சொல்லுவேங்க போதே இயல்பாக ஒரு சந்தோஷம் வருவது போல, பரலோக அருளறை மந்திரங்களை நீங்கள் சொல்லும் போது மூவரு இறைவனுக்கு சொல்ல, இதை விட அழகாக இருப்பது போல பல ஜபங்கள் தோன்றும். அடுக்கடுக்கான மொழி, தொடர்ந்து பேசுவது, வார்த்தையில் ஒரு அழகு இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று தான் நிற்கும், மற்ற எல்லாம் மனிதர்கள் கற்றுக் கொடுத்ததாக இருக்கும், இந்த ஜபம் மட்டும் கடவுள் கற்றுக் கொடுத்ததாக இருக்கும். ஆக இயல்பிலேயே இந்த ஜபம் எல்லாத்தையும் விட மேலே போகக்கூடிய அது அதுக்குள்ள ஒரு தகுதி அதற்கும். இன்றைக்கி வந்து பிரதர் வந்து நல்ல அழகா, அதாவது இந்த அருள் இருந்த மாதிரியே ஜபமும் கர்த்தர் கற்பித்த ஜபமும் எப்படி தந்தை தூயாவி மகன் இந்த மூன்று பேரும் சேர்ந்து எப்படி இந்த அழகான ஜபத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க போது மிக அழகாக சொன்னாங்க. உங்களுக்கு பேசிக்காக ஒரு இதில் ஒரு தெளிவு கிடச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக, ஏன்னா இதை பற்றி என்னுடைய முப்பாட்டை பாட்டேன் சொன்னது ஒரு அர்த்தம் இல்லாமல் சொல்லிட்டு இருக்கேன், பைபிள் உள்ளே கால் எடுத்து வச்சுட்டாரு. இது பிரிவினை சபைகளில் என்னை மாற்றியிருந்தாங்க, ஆனால் வந்து இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், அதாவது இதாகவும் பரிசுத்தாவும் மகன் எல்லாம் இணைந்து தான் இது உருவாக்கியிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், ட்ரை பண்ணு. இன்னும் இது மாதிரி நிறைய கேள்விகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் நாம் வந்து பதில் தேடுறதுக்கு நம்ம முயற்சிப்போம். இன்றைய நாளில் இந்த பேசிக் ஜபங்கள், அதாவது அருள் இருந்த மாதிரியே ஜபத்தையும் கர்த்தர் கற்பித்த ஜபத்தையும் பற்றி நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். பிரதர் ரொம்ப நன்றி, ஒரு தெளிவு கொடுத்தது ரொம்ப நன்றி, உங்களுக்கு ரொம்ப நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.